ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இன்று நம் காண இருக்கும் திருத்தலம் பிரித்திங்கா தேவி. இந்த பிரித்திங்கா தேவி கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈசிஆரில் சோழிங்கநல்லூர் பக்கத்து. வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, சோழிங்கநல்லூர் பக்கத்தில் பிரித்திங்கா தேவி கோயிலுக்கு அங்கே தான் வந்திருக்கோம். நாங்கள் உள்ளே போய் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு தோற்றத்தில் இருக்கும். எல்லா கோயில்கள்லேயும் மெயின் கோபுரங்கள் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம முன்னோர்கள் பழங்காலத்துகளில் ராஜகோபுரங்கள் எப்படி இருக்கும், அது வேறு மாதிரி ஒரு கலை சிற்பங்களுடன் பயங்கர ஒரு தோற்றத்தில் இருக்கும். ஆனால் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக, இது ஒரு பில்டிங் ஷேப்பில், இது கோபுரம் மாதிரி இல்லாமல் இது ஒரு அமைப்பாக வித்தியாசமாக இருக்கும். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிரித்திங்கா தேவி கோயில் இது உருவாகி சுமார் 30 வருஷம் ஆச்சு. இந்த பகுதிகளில் எங்கேயுமே வந்து இந்த பிரித்திங்கா தேவி கோயில் இல்லை. இந்த அம்மாவை, இந்த பிரித்திங்கா தேவியை வழிபட்டால் என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சாமியை நம்ம வழிபட வேண்டிய முறை, அந்த நாள்கள் பார்த்திங்கன்னா, தேவி வரை, அஷ்டமி, அமாவாசை, பௌர்ணமி, இந்த மாதிரி நாள்களில் வந்து நீங்கள் வழிபட்டீங்கன்னா இவங்க வந்து கேட்டதை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் இந்த பிரித்திங்கா தேவி. நீங்கள் வந்து என்ன ஒரு வேண்டுதல் நினைக்கிறீங்களோ, கோயிலுக்கு போய் தான் வேண்டுதல் வைக்கணும், சாமியை கும்பிடணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த பிரித்திங்கா தேவியோட ஃபோட்டோவை நீங்கள் வீட்டில் வச்சு அவங்களுக்கு தீபம் ஏற்றி அவங்கள மனசார வழிபட்டீங்கன்னா உங்களோட வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும். அப்படி கோயிலுக்கு சென்று வழிபடணும்னு நினச்சிங்கன்னா, இந்த ஈசிஆரில் அமைஞ்சிருக்கிற இந்த பிரித்திங்கா தேவி கோயிலுக்கு போங்க. இந்த பிரித்திங்கா தேவி கோயில் உள்ளே போனீங்கன்னா மிக அமைதியாக, ரொம்ப ஒரு சாந்த சுரூபமாக இருக்கும். ஆனால் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா, உள்ளே நுழைஞ்ச உடனே வந்து வாராகினி அம்மன் இருப்பாங்க. வாராகினி அம்மனும் அதே மாதிரி தான், அவங்களும் வேறு தோற்றத்தில் தான் இருப்பாங்க. அவங்களும் இந்த மாதிரி என்ன ஒரு விஷயம் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டீங்கன்னாலும் அவங்களும் கொடுக்கக்கூடிய தெய்வம். இவங்களெல்லாம் வந்து இந்த தெய்வபர அஷ்டமியில், செவ்வாய்க்கிழமைகளில், அமாவாசை, பௌர்ணமி போன்ற தினங்களில் நம்ம வழிபட்டோம்னா மிக விசேஷமாக இருக்கும். அப்படி பிரதிஷ்டி பெற்ற ஒரு தெய்வங்கள் இவங்க. இப்போ அந்த கோயில் உள்ளே போய் நம்ம பார்த்துட்டோம். இந்த கோயிலுக்கு ஒரு சிறு வரலாறு இருக்குது, அதை உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது, இரணியனை வதம் செய்வதற்காக நம்ம மகாவிஷ்ணு வந்து இப்படி ஒரு உக்ரமான உருவத்தோடு வந்து ஒரு நரசிம்ம அவதாரத்தை எடுத்தார். அந்த நரசிம்ம அவதாரத்தை எடுத்து அந்த இரணியனை வந்து அவர் வதம் செஞ்சிட்டார். செஞ்சதுக்கப்புறமும் அவரோட கோபங்கள் தீரலை, அவர் மறுபடியும் பயங்கர உக்கிரமாக இருந்தார். இதை பார்த்த தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லோரும் வந்து சிவபெருமானிட வந்து முறையிட்டாங்க. இந்த மாதிரி வந்து விஷ்ணு பகவான் வந்து பயங்கர உக்கிரமாக இருக்கார், இதனால் நம்ம நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு இது ஆகிடும் அப்படிங்கிற இந்த தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் ஒரு சிறு அச்சம் வந்து சிவபெருமான்கிட்ட சொன்னவும், சிவபெருமான் வந்து இந்த கோபத்தை, விஷ்ணு பகவானின் கோபத்தை தணிப்பதற்கு அவர் தனியாக ஒரு ரூபம் எடுத்து அந்த தேவி அம்பிகையை அந்த ரூபத்தில் வர வச்சு அங்கே போய் அந்த கோபத்தை தணிச்சிருக்காரு. அதை, அந்த கோபத்தை தணித்ததில் அது வந்து இன்னொரு உருவமாக மாறி சரபோஷேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க பக்கத்தில் அமைஞ்சிருக்காங்க. அப்படி ஒரு சில வரலாறுகள் இதுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷ்ணு பகவான் தான் இந்த அவதாரம் எடுத்து, இந்த அவதாரத்தில் சிவபெருமானால் இப்படி பிரித்திங்கா தேவியாக மாறியிருக்காரு, அந்த கோபம் தணிஞ்சிருக்காரு. பட் இருந்தாலும் அந்த முகமும் அந்த இதுவும் அமைப்பும் மாறவே இல்லை. பட் அவர் உக்கிரமாக இருந்தாலும் அவரை தேடி வர, அந்த பிரித்திங்கா தேவியை தேடி வர எல்லாருக்கும் வந்து அவங்க காட்சி கொடுக்குறாங்க, அவங்க கேட்குற வரங்களை தர்றாங்க. உங்களோட கோரிக்கை நியாயமானதாக இருந்தால் அவங்களோட கோரிக்கையை உடனே தீர்க்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கு தனி சிலை இருக்குது. ராகு கேது தோஷம் உள்ளவங்களும் அந்த கோயிலுக்கு போய் உங்களோட வேண்டுதலை வச்சிங்கன்னா நிறைவேறும். அதே மாதிரி இந்த கோயிலில் ஒரு மிக முக்கியமானது என்னென்னா, அமாவாசை அன்று வந்து ஒரு பெரிய யாகம் நடக்கும். அங்கே அந்த யாகம் பார்த்திங்கன்னா வத்தல், மிளகு வத்தல், அதாவது ஒரு வத்தல் ரெண்டு வத்தல் நம்ம அதை யூஸ் பண்ணாலே நம்ம அதோட நெடியை நம்மளால் தாங்க முடியாது. அங்கே பார்த்திங்கன்னா மூட்டை மூட்டையாக வந்து வத்தலை கொட்டுவாங்க, கொட்டி யாகம் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு சின்ன ஒரு அந்த
அந்த வத்தல் எரியுறதுக்கு உண்டான ஒரு சின்ன தொடல் கூட நம்மளுக்கு தெரியாது, அந்த வாசனை கூட நம்மளுக்கு வராது. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு தெய்வம், அந்த பவர் வந்து அந்த யாகத்தில் இருக்குது. நீங்கள் அந்த யாகத்தில் கலந்துக்கிடணும்னு நினச்சிங்கன்னா அமாவாசைக்கு முத நாள் நீங்கள் அங்கே கோயிலுக்கு போய் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் என்னன்னு அந்த கோயில் நிர்வாகத்திட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு உண்டான விஷயங்களை சொல்லுவாங்க. நீங்கள் கலந்துக்கோங்க, உங்கள் வேண்டுதலை வந்து அன்றைக்கி நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும். அந்த அவ்வளோ பவர்ஃபுல்லான இந்த பிரித்திங்கா தேவி அம்மா, அதனால் அந்த பக்கம் போகிறவங்க மறக்காமல் அந்த கோயிலுக்கு போங்க. அதுவும் இந்த செவ்வாய்க்கிழமை அஷ்டமி அந்த தேவி பிறையில் கும்பிட்டிங்கன்னா இன்னும் நல்ல விசேஷமாக இருக்கும். அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் வந்து நம்ம நண்பர்கள் எல்லோரும் வந்து இந்த நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஆன்மீக தகவல் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.